நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு லேர்னிங் அபோர்ட் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மத்திய அரசு பணி காத்துக்கிட்டு இருக்கு அதை பற்றின அறிவிப்பை வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அதோட ஹைலைட்ஸ் தான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பி நான் கெசட்டட் போஸ்ட் பே பேண்ட் வந்து முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வரைக்கும் உள்ள அந்த பே பேண்ட் இப்போ டேக் ஹோம் பார்த்தோம் அப்படின்னா அலவன்சஸ் எல்லாம் சேர்த்தா உத்தேசமாக வந்து ஒரு அறுபதாயிரம் கிட்ட இருக்கும் இதோட காலி இடங்களில் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இனிமேல் தான் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க முக்கியமான டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாரம் மட்டுமே இருக்குது முப்பது அக்டோபர் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் அண்ட் இதோடைய எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு மார்ச்லேருந்து இருபத்தஞ்சு மார்ச் இந்த நாலு நாளில் வந்து எக்ஸாம் நடக்கும் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பேப்பர் ஒனில் யாரெல்லாம் வந்து தகுதி அடைகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பேப்பர் டூ வந்து வேறொரு நாளில் வந்து வைப்பாங்க இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜேஇ எக்ஸாம் வந்து இந்த வாரம் அதாவது இந்த அக் இந்த அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரைக்கும் தான் வந்து நடக்க போகுது இப்போ அதை பற்றின ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அதாவது ஒரு பக்கம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அடுத்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இன்னொரு பக்கம் பழைய எக்ஸாம் இப்போ தான் நடந்துட்டுருக்கு அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் நான் ஸோ இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரைக்கும் நடக்கக்கூடிய பரீட்சை அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபது நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான எக்ஸாம் வந்து இருபத்தி ரெண்டு மார்ச்லேருந்து இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் நடை நடைபெற போகுது இப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் ஆரம்பித்து என்டிஆர்ஓ வரைக்கும் எட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது ஆனால் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருபாலரும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இதில் முக்கியமாக வந்து எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப வெளிப்படையாகவே வந்து பெண்கள் வந்து அதிக அளவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க விருப்பப்படுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ம மத்திய அரசு பணிகள் போலவே வந்து இதுலேயும் வந்து அந்த நாம்ஸ் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம இது தேவையான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானது ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அடுத்தது வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் பிடபிள்யூடியும் சிடபிள்யூசியும் டபிள்யூசியும் முப்பத்தி ரெண்டு வயசு வந்து ஏஜ் லிமிட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து முப்பது வயசு அதில் அஃப்கோர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க சில கேட்டகரிஸ் அதாவது இப்போது எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐ ஐந்து வருடங்கள் ஓபிசிக்கு மூன்று வருடங்கள் அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா மூன்று துறைகளில் அதாவது பிஆர்ஓ டைரக்டரேட் ஆஃப் குவாலிட்டி இசுரன்ஸ் எம்இஎஸ் இந்த மூன்று துறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை நீங்கள் டிப்ளமோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபீல்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அது கட்டாயம் சிடபிள்யூசியில் பார்த்தோம் அப்படின்னா டிகிரியாகவும் டிகிரியும் இருக்கலாம் டிப்ளமோவும் இருக்கலாம் அது சிவில் அண்ட் மெக்கானிக்கல்ல டிகிரி ஆர் டிப்ளமோ மற்ற நான்கு டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது என்டிஆர்ஓ ஃபராக்கா பராஜ் ப்ராஜெக்ட் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் அண்ட் சென்ட்ரல் பிடபிள்யூடி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி தகுதி வந்து டிப்ளமோ இன் சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அடுத்தது விண்ணப்பிக்கும் முறை அண்ட் கட்டணத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் மாதிரியே இங்கேயும் வந்து நம்ம வந்து ஒரு ஒன் டைம் அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அது அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம் நீங்கள் ஏற்கனவே அப்ளை ஒன் டைம் அப்ளிகேஷனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நேரடியாக வந்து ஜேஇ அப்ளிகேஷனுக்கு வந்து போயிடலாம் ஒன் டைம் அப்ளிகேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஜேஇஇ அப்ளிகேஷனுக்கு போகலாம் இதோட கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் அதுலேயும் வந்து பெண்கள் மற்றும் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எக்ஸர்வைஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கட்டணத்துலையும் எக்ஸமிஷன் வந்து உண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபோட்டோகிராஃபோடைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போட்டோகிராஃப் வந்து நிச்சயமாக வந்து வெகு சமீபத்திய ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும் அதாவது கடைசி மூணு மாதத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும் ஃபோட்டோ எடுத்த டேட்டும் வந்து அதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நான் இதில் ஒரு சாம்பிள் போட்டிருக்கேன் இதே மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபோட்டோஸுடைய ஃபார்மெட் வந்து ஜேபக் ஜேபிஜியாக இருக்கணும் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துலையும் அங்கேயும் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கோங்க முக்கியமான பார்ட் வந்து பேட்டன் பேப்பர் ஒன் பேப்பர் ஓட பேட்டன் பேப்பர் ஒன் வந்து இரநூறு மதிப்பெண்கள் இட்ஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சரிங்களா அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் அதாவது நான்கு ஆன்சர் சாய்ஸ் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு சரியான விடைகளுக்கும் ஒரு மதிப்பெண் எவ்ரி ராங் ஆன்சர் சரிங்களா நீங்கள் தவறான விடை அழுத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது மைனஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது இதில் நூறு மதிப்பெண்கள் வந்து உங்களுடைய கோர் இன்ஜினியரிங்லேருந்து கேட்பாங்க ஐம்பது மதிப்பெண்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது மதிப்பெண்கள் ஜென்ரல் இன்டெல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதில் இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்ம லேர்னிங் அபோர்ட் சேனலில் போன வருஷத்துடைய கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ரெண்டு வீடியோஸுடைய லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐம்பதுக்கு ஐம்பது மிக எளிதாக வந்து நீங்க வந்து வாங்கிடலாம் அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்க பேப்பர் டூ வந்து அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் ரெண்டு மணி நேரம் பரீட்சை முன்னூறு மதிப்பெண்கள் சிலபஸ் வந்து பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் இதில் வந்து நம்பர் சீரீஸ் அல்பெட் சீரீஸ் கோடிங் டி கோடிங் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அரசு எக்ஸாம்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி அப்புறம் வந்து ஜென்ரல் பாலிட்டி இது பொருளாதாரம் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து இருக்கும் முக்கியமாக வந்து இந்த நூறு கேள்விகள் உங்களுடைய கோர் இன்ஜினியரிங் அதோடைய கம்ப்ளீட் சிலபஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் கோத்ரூவ் பண்ணுங்கள் அண்ட் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து வெறும் ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன் மூன்று துறைகளையும் வெறும் ஹெட்டிங்ஸு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட் சிலபஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸை பார்த்துக்கலாம் குவாலிஃபையிங் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு முப்பது சதவீதம் மார்க்ஸ் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் இருபத்தஞ்சு சதவீதம் மற்றவர்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் ஸோ பேப்பர் ஒன்ல வந்து யாரெல்லாம் இந்த குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுடைய நார்மலைஸ்ட் ஸ்கோர்ஸை வச்சு அதில் உள்ள டாப் கேண்டிடேட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க மட்டும்தான் வந்து பேப்பர் டூக்கு வந்து தகுதி அடைவாங்க அப்புறம் பேப்பர் ஒன்னுடைய மதிப்பெண்கள் பேப்பர் டூவோட மதிப்பெண்கள் இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு அதை வந்து அதில் டாப் பர்ஃபார்மர்ஸ் அவங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அழைப்பாங்க முக்கியமாக வந்து நீங்கள் இப்போ இந்த பரீட்சைக்கு போகும்போது ஹால் டிக்கெட் அது கூட ரெண்டு ரீசண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கூடவே வந்து ஒரு ஒரு வேலிடான ஐடி ப்ரூஃப் வித் டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அதோட லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது அப்புறம் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை எஸ்சிஎஸ்சி சர்டிஃபிகேட் அது சம்மந்தப்பட்ட ஃபார்மட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்லேயே வந்து இருக்குது அது வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனல்லையும் அந்த இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ஸ்கிரீன்ஷாட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் எஸ்எஸ்எல்சி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அதை கொடுக்கணும் உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி ஆதார் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து இதில் கேட்பாங்க அப்புறம் அடிப்படையான கல்வி தகுதிகள் கிட்டத்தட்ட நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ கிட்டத்தட்ட அதே கேள்விகள் தான் வந்து இங்கேயும் வந்து வரும் இப்போ இதை அப்ளை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவிலாக மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலா அது அந்த விவரங்களை நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் எந்த சென்டரில் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அந்த டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அதில் கொடுக்கணும் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சதுன்னு நம்புகிறேன் நான் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்னிங் அபவுட்